हेलो फ्रेंड्स वेलकम बैक टू आवर चैनल इनके वीडियो रोम्बवे सुवयाना वेंगाय तोक्कु एप्पडी सेय्यरदुन्नु पाक्कलाम इंदा ओरु तोक्कु इरुंदा पोदुम चपाती दोसा पूरी सादत्तु कूड रोम्बवे सूपरा इरुक्कुम इदा सेंजु वच्चिट्टु ओरु वारम वरैक्कुम कूड नींगा स्टोर पण्णि वच्चिक्कलाम कंडिप्पा ट्राई पण्णि पारुंगा अदुक्कु मुन्नाडी नम्म चैनल फर्स्ट टाइम पाक्कुरींगना मरक्काम सब्सक्राइब पण्णिक्कोंगा कूडवे इरुक्कुर बेल बटनैयुम क्लिक पण्णिक्कोंगा इप्पो वांग वीडियोक्कुल्ल पोलाम कोंजम पेरिय साइज एलुमिच्चपळ साइज़्क्कु पुलि एडुत्तु वच्चिक्कोंग இப்போ இதல ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு 15 ல இருந்து 20 நிமிஷத்துக்கு நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம் இப்போ இன்னொரு pan ல 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானது 1 டேபிள்ஸ்பூன் மல்லி சேர்த்துக்கலாம் இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க ஃப்ளேம் மீடியம்ல வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ இது நல்லா வறுபட்டதும் காரத்துக்கு 6 ல இருந்து 7 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கறேன் நீங்க காரத்துக்கு ஏத்த மாதிரி சேர்த்துக்கோங்க இது கூடவே கலருக்காக 4 காஷ்மீரி மிளகாய் சேர்த்துக்கறேன் இது ஆப்ஷனல் தான் இல்லனா ஸ்கிப் பண்ணிக்கோங்க இப்போ இதல 10 பல் அளவுக்கு பூண்டு சேர்த்துக்கலாம் இப்போ இத எல்லாத்தையும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க பூண்டு நல்லா செவந்து வர வரைக்கும் மீடியம் ஃப்ளேம்லயே வெச்சு வறுத்துக்கோங்க பாருங்க இந்த அளவுக்கு கலர் மாறி நல்லா செவந்து வந்ததோ இப்போ இத எடுத்து ஒரு ప్లేட்டுக்கு மாத்தி வெச்சுக்கோங்க இப்போ அதே panல 200 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க சின்ன வெங்காயம் தான் சேர்க்கணும்னு இல்ல பெரிய வெங்காயம் இருந்தாலுமே சின்னதா கட் பண்ணி சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் சேர்த்தீங்கனா டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் இப்போ இத ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க வெங்காயம் நல்லா கலர் மாறி சாஃப்ட் ஆகி வர வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்க நல்லா சாஃப்ட்டா கண்ணாடி பதத்துக்கு வெங்காயம் வதங்கி வந்தாச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இது முழுமையா ஆற விட்டுக்கோங்க இப்போ மிக்ஸி ஜார்ல நம்ம ஃபர்ஸ்டா வறுத்து வச்ச பூண்டு மிளகாய் எல்லாம் சேர்த்துக்கலாம் இப்போ இத சேர்த்துட்டு கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்காம கொரகொரப்பா அரைச்சு எடுத்துக்கோங்க பாருங்க இந்த அளவுக்கு அரைச்சு எடுத்துக்கோங்க ரொம்ப ஃபைன் பவுடராவும் அரைக்கவேண்டாம் இப்போ இதலயே நம்ம வதக்கி வச்ச வெங்காயமும் சேர்த்துக்கலாம் இப்போ வெங்காயத்து கூடவே நம்ம ஊற வச்ச புளி மட்டும் சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்க்க வேண்டாம் தண்ணி சேர்த்து அரைச்சு எடுத்தோம்னா கொஞ்ச நாள் வரைக்கும் தான் நல்லா இருக்கும் அதுக்கு அப்புறம் கெட்றோம் இப்போ இதலயே கொஞ்சமா வெல்லம் சேர்த்துக்கோங்க வெல்லம் சேர்க்கிறதுனால புளிப்பு கார டேஸ்ட் நல்லாவே தெரியும் இப்போ இத ஃபைன் பேஸ்டா இல்லாம ரஃபா அரைச்சு எடுத்துக்கோங்க பாருங்க இந்த அளவுக்கு அரைச்சு எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இன்னொரு panல 4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க நல்லெண்ணெய் சேர்த்தீங்கனா தொக்கோட டேஸ்ட் இன்னுமே நல்லா இருக்கும் எண்ணெய் கொஞ்சமா சூடானதோ இப்போ இதல 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் கூடவே 2 பல் பூண்ட தட்டி சேர்த்துக்கோங்க 1/2 கைப்பிடி அளவுக்கு கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம் இப்போ இதெல்லாத்தையும் நல்லா வறுத்துக்கோங்க பூண்டு கறிவேப்பிலை நல்லா வறுபட்டு வந்ததோ இப்போ இதெல்லாம் நம்ம அரைச்சு வச்ச மசாலா பேஸ்ட் சேர்த்துக்கலாம் மசாலா பேஸ்ட் சேர்த்துட்டு இப்போ இதோட பச்சை வாசனை போற வரைக்கும் மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நல்லா கலந்து எடுத்துக்கோங்க கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்காம எண்ணெயிலேயே வதக்கி எடுத்தீங்கனா தான் தொக்கோட டேஸ்ட் நல்லா இருக்கும் அதே மாதிரி கொஞ்ச நாள் வரைக்கும் கூட ஸ்டோர் பண்ணி வெச்சுக்கலாம் இப்போ பாருங்க தொக்கு கொஞ்சம் கூட கடாய்க்கு ஒட்டாம நல்லாவே செப்பரேட் ஆகி வருது இது முழுமையா அல்வா மாதிரி செப்பரேட் ஆகி வரணும் மசாலாவோட பச்சை வாசனை போய் கொஞ்சமா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் தொக்குக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க இது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ பாருங்க ஃபுல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்தாச்சு இப்போ மூடி போட்டு 5 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேம்ல வெச்சு நல்லா குக்க பண்ணி எடுத்துக்கோங்க 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா தொக்கு நல்லாவே கெட்டியா இருக்கும் அதே மாதிரி கொஞ்சம் கூட panக்கு ஒட்டாம நல்லாவே இந்த மாதிரி செப்பரேட் ஆகி வரும் அவ்வளவுதான் ரொம்பவே சுவையான வெங்காய தொக்கு ரெடி ஆயிருச்சு கண்டிப்பா நீங்களும் இத வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க தொக்கு செஞ்சுட்டு இத கிளாஸ் ஜார்ல ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா ஒரு வாரம் வரைக்கும் ரொம்பவே நல்லா இருக்கும் இனி சப்பாத்தி தோசை செய்யும் போது சைட் டிஷ்க்கு கவலையே இருக்காது இந்த மாதிரி தொக்கு செஞ்சு வச்சிங்கன்னா இது கூட சர்வ் பண்ணும்போது ரொம்பவே டேஸ்டியா இருக்கும் கண்டிப்பா இத ட்ரை பண்ணிட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்புல்லா இருந்துச்சுனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க இன்னொரு சூப்பரான ரெசிபியோட உங்க எல்லாரையும் பார்க்கறேன் அது வரைக்கும் பை